ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி வந்துட்டு ஒருத்தரை பிளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா, யாராவது வந்துட்டு உங்களுக்கு வந்து தேவையில்லாம மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, எப்படி ஈஸியாக பிளாக் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ யாரோ ஒருத்தங்க பேசியிருக்காங்க, ஸோ ஏதோ ஒரு காண்டாக்ட் எடுத்துக்கிங்க, ஓகேவா? எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி சேட் ஸ்க்ரீனில் இருப்பீங்க, இப்படி உள்ளே கிளிக் பண்ணால் சேட்டுக்கு வந்துடுவோமா. இங்கே என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கும் ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாட் வச்ச பட்டன் இருக்கும், செட்டிங் பட்டன். அதை கிளிக் பண்ணிவிட்டு மோர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. மோர் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ரெண்டாவது பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. பிளாக் கொடுத்துட்டு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ சிம்பிளாக கீழே பிளாக் கொடுத்தீங்கன்னா பிளாக் ஆயிரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிக் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா, அவங்க ஏதோ ஸ்பேமாக மெசேஜ் பண்ணுறாங்க, ஏதாவது வந்துட்டு ஏமாத்துற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ரிப்போர்ட் கான்டாக்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, அவங்க கடைசி அவங்களுக்கு ஒரு அஞ்சு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த மெசேஜும் வந்து வாட்ஸ்அப்புக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க ஏமாத்துறாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மெசேஜையும் வாட்ஸ்அப்புக்கு வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த டிக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களே நீங்கள் ஏதோ கொஞ்ச நாளுக்கு பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கீழே இருக்க பிளாக் கொடுத்தீங்கன்னா பிளாக் ஆயிரும். பிளாக் கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யூ பிளாக்டு திஸ் கான்டாக்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அந்த மெசேஜை நான் மறுபடியும் அதிலே கிளிக் பண்ணாலும் அன்பிளாக் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா அந்த பிளாக்லேயே விட்டுக்கலாம். அன்பிளாக் பண்ணுறதுனால அந்த மெசேஜை கிளிக் பண்ணாலே பிளாக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இன்கேஸ் ஏதாவது சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.